வணக்கம். ஃபைட்டில் படத்தோட ஒரு சிங்கிள் லான்ச்சிங் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். நான் விஜய்குமார், ஹீரோயின் மோனிஷா, ப்ரொடியூசர் ஆதித்யா. ஸோ படம் வந்து 15ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான வேலைகளில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கதை வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி. எப்படின்னா இப்போ ஒரு ஒரு யூத் பசங்க வந்து காலேஜ் படிக்கிற ஒரு பையனோட அவனை சுற்றி இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஒரு கிரே ஷேடு அண்ட் டார்க்கர் ஷேடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் எதையெல்லாம் கடந்து அவன் ஒரு லைஃப் வந்து ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்கொண்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைரக்ஷன் இல்லை. ஃபஸ்ட்டு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பாஸோட டைரக்ஷனு. ஸோ விஷன் அவரோடது. அவரோட விஷனுக்கு நம்மளாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஒடுக்குமுறை சார்ந்த விஷயங்களை நம்ம பேசலை. இந்த படம் வந்து இளைஞர்கள் எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான சவால் ஒன்று இருக்குது. அதை அவங்க எப்படி எதிர்கொண்டு வெளியே வரான் அப்படின்ற ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து ரொம்ப பிரச்சார நெடியில் நேரடியாக சொல்லாமல் அந்த வாழ்க்கையவே வாழ்ந்து அவங்க வழியாக போய் ஒரு ஒரு ரிடெம்ஷன் மாதிரி ஒரு அர்த்தமுள்ள ஒரு, அதாவது என்ன சொல்ல வரேன்னா வணிகம் சார்ந்து நம்ம வெற்றி அடைஞ்சிருந்த ஒரே நோக்கத்துக்காக சில விஷயங்களை கையாளுவாங்க இல்லைங்களா, அது வணிகத்துக்காக மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு அர்த்தமுள்ள படமாக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு பிரச்சார நடையிலும் இருக்காது. படத்தோட அந்த தொழில்நுட்பம் அந்த கிராஃப்டுக்கு வந்து அதிகப்படியான கவனம் வந்து செலுத்தியிருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் கொஞ்சம் நம்பிக்கையோடு சொல்லலாம். என்னென்னா இப்போ ஒரு ரொம்ப பெரிய படங்களில் வந்து தொழில்நுட்பத்துக்கு அந்த நேர்த்தி இருக்குங்களா, அதை கொஞ்சம் சின்ன படங்களில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இல்லையா. குட் திங்ஸ் காஸ்ட் மணி. ஆனால் இதில் வந்து நம்மளால் என்ன முடியுமோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன சிறப்பாக அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான நேரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு நீண்ட ஒரு 3 வருஷம் கடந்து தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ தொழில்நுட்பம் ரீதியாக ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு நம்புகிறேன். மக்கள் மேலே உண்மையாலுமே ஒரு நம்பிக்கை இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்கு. சின்ன படங்களுக்கு தரமாக இருந்தால் மக்கள் எப்பயுமே ரசிக்கிறாங்க. ஆனால் அதை சந்தைப்படுத்துறது இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு வந்து பெருவாரியாக நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறது, நல்ல டைமில் ரிலீஸ் பண்ணுறது, அதாவது ப்ரைம் ஸ்லாட்டில் ரிலீஸ் பண்ணுறது, நல்ல ரிலீஸ் சென்டர்ஸில் போடுறது, இதுதான் சவால் இல்லைங்களா. இதுதான் சவால். ஏன்னா இப்போ வந்து இப்போ தேட்டரில் 4 படம் போகுதுன்னா அதில் ஒன்று தான் ஆடியன்ஸ் பார்ப்பான். அந்த தேட்டரில் 4 படம் போகிறதுல நம்ம படமும் இருக்கான்றது தான் இங்கே சவால். சின்ன படங்களுக்கு அந்த சவால் இருக்குது. இப்போது நம்ம ஏற்கனவே மக்கள் ஒரு சின்ன அங்கீகாரம் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அதோடு சேர்த்து இப்போ லோகேஷும் உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு வைடர் ரீச்சுக்கான சாத்தியங்கள் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குன்றதை நம்புகிறோம்.